வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய மாரியம்மன் விக்கிரகங்கள் பார்க்க போறோம் ஆடி மாசம் வருது இல்லையா ஆடி மாசம் வந்து அம்பாளுக்கான மாசம் அப்படின்னு சொல்லுவோம் கூழ் ஊத்துறதுல இருந்து நம்ம அம்பாள் போய் பொங்கல் வச்சு வழிபடுறது திருவிளக்கு பூஜை இது மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே வந்து அம்பாளை நாம கொண்டாடுவோம் இந்த நேரத்தில் அம்பாள் விக்கிரகம் வீட்டுக்கு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி முன்னாடியிலிருந்தே அம்பாள் விக்கிரகம் வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க அல்லது வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ஆடி மாதம் வருது அதனால வாங்குறோம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வர்றாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமா இருக்கும் நம்ம விளக்கு கடையில் மாரியம்மன் அம்பாள் எல்லாம் என்னென்ன சைஸ்ல இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரியான சைஸ்ல நிறையவே இருக்காங்க ஸோ அதனால் விளக்கு கடையில் ஒரு சிறப்பு ஆஃபர் கூட அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம் இப்போது மாரியம்மன் விக்கிரகங்கள் விளக்கு கடையில் என்னென்ன மாடலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மாரியம்மன் கருமாரியம்மன் அப்படின்னு அம்பாள் வந்து ரெண்டு விதமாக வந்து மாரியம்மனையே சொல்லுவாங்க கருமாரியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மாரியம்மனுக்கு வந்து நாகம் இருக்காது கருமாரியம்மனுக்கு வந்து நாகத்தோட இருக்கக்கூடியவங்க கருமாரியம்மா அப்படின்வாங்க ஆனா ஹஸ்தம் அந்த கையில இருக்கக்கூடிய சூளம் உடுக்கை இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் மாறுபடலாம் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் மாறுபடலாம் சோ நம்மளுக்கு எப்படி அம்பாள் வேணும்ன்றத நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அதுல அதுல இருக்கிற மாதிரியே இந்த விக்கிரகத்துல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வேணும் இந்த கையில சூளம் இருக்கணும் இந்த கையில உடுக்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக கேட்டீங்கன்னாலும் பஞ்சலோகத்துல எங்களால செஞ்சு தர முடியும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிக்கணும் அழகா ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாக குடையோட கத்தி கபாலம் உடுக்கை அங்குசம் எல்லாம் வச்சு அம்பால் அழகா உக்காந்துருக்கிறாங்க அதே அம்பாள் திருவாச்சியோட திருவாச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய அம்பால் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருவாச்சி இல்லாமலேயே இந்த அம்பால் வந்து ஆறு இன்ச்சு உயரம் அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா செய்யப்பட்ட அம்பால் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் பத்து இன்ச்சு உயரத்துல நாகக்கொடையோட கத்தி கபாலத்தோட ரொம்ப அழகா அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது மாதிரி சமயபுர மாரியம்மன் அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பன்னிரெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனுக்கு பாதத்துக்கு கீழே மூணு தலைகள் வரும் அம்பாள் கையில் வந்து பூஜை மணி நிறைய ஆயுதங்களோட எட்டு கரங்களோட இருப்பாங்க சமயபுர மாரியம்மன் அங்காளம்மன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அங்காளம்மன் மாரியம்மன் மாதிரியே தான் கையில் கத்தி கபாலம் உடுக்கை த்ரிசூலம் எல்லாம் வச்சு அம்பாள் பாதத்துக்கு கீழே ஒரு தழை மட்டும் இருக்கும் அதாவது ஒரு மனித முகம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் அங்காளம்மன் அதே அங்காளம்மன் அழகா திருவாச்சியோட இருக்கிற மாதிரி திருவாச்சியோட அதே அங்காளம்மன் ஆறு இன்ச்சு உயரத்தில் இவ்வளவு பெருசெல்லாம் எங்களுக்கு வீட்டில் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குட்டியாகவும் வாங்கிக்கலாம் மூணு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் மூன்றரை இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய கருமாரியம்மன் இந்த அம்பாலுமே அப்படிதான் திருவாச்சி இல்லாமலேயே நமக்கு ஒம்போது இன்ச்சு பத்து இன்ச்சு உயரத்துல மாரியம்மனும் கருமாரியம்மனும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த அம்பால் விக்கிரகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு மாரியம்மன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற மாரியம்மன் விக்கிரகங்கள் எல்லாமே காட்டும் அதோடய ஹைட் என்ன வெயிட் என்ன டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது இந்த வீடியோவில் பார்த்துருக்குற அம்பால் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்பர் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கீழேயே இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா காலையில பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு வரைக்கும் எங்களால் இமிடியட்டாக ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்து மறுநாள் காலையில் ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்